ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குது யூஜர் ஃபேமிலி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா வந்தவங்க குளிக்கலாமா வேண்டாமா, அதுக்கப்புறம் அது என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சீக்கிரமாக எப்படி கியூர் ஆகுது பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்களா, காலையில் எழுந்தவொடனே கார்கில் பண்ணுங்கள். தொண்டை வந்து உப்பு தண்ணி போட்டு கொப்புளிக்கணும். அதாவது வெறும் உப்பு தண்ணியில் போடாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகு தூள் இது போட்டுட்டு கிராம்பு வந்து இடித்து ரெண்டு போடணும். சுடு தண்ணியில் வந்து இதை போட்டு நம்ம வாயில் வந்து நம்ம எப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்து கொப்புளித்து அதை வந்து நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் பண்ணணும். முடிஞ்சால் 3 டைம்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது வந்து உங்களுடைய ப்ரெஷ்ஷு தான். நீங்கள் வந்து கொரோனா சீசனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷு தான் மாற்றணும். ப்ரெஷ்ஷு வந்து மாற்றிக்கோங்க, வாரத்துக்கு ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள், கம்பல்சரி அதை பண்ணணும். காலையிலையும் நைட்டும் வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். வாயெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து கசப்பாயிட்ருக்கும், அதனால் கம்பல்சரி ப்ரெஷ் பண்ணணும். அப்புறம் உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது கிராகில் பண்ண சொல்ல நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து சூப் போட்டு குடிக்கணும். முருங்கைக்கீரை கஷாயம் குடித்தாவே ஜுரம் எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு சீக்கிரமாக 3 டேஸ்லேயே சிக்யூர் ஆகிடும். கண்டிப்பாக இது நடக்குது எங்கள் வீட்டில், கண்டிப்பாக நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை சொல்கிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து வேது குடிங்க, ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணணும். 1 நாளைக்கு 3 டைம் பண்ணணும். 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை 3 டைம் டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. முக்கியமாக நான் எதை பற்றி சொல்ல வந்தேன்னா, கொரோனா வந்தவங்க வந்து குளிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. கம்பல்சரி 1 மந்த் அட்லீஸ்ட் 15 டேஸாவது நீங்கள் குளிக்கவே கூடாது. சரியாயிட்டுன்னு நினச்ச பிறகு தான் நீங்கள் குளிக்கணும். எப்படி குளிக்காமல் இருக்க முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டவல் வந்து சுடு தண்ணியில் டிப் பண்ணி உடம்புலாம் தொடச்சிக்கலாம். இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். தயவு செஞ்சு அவசரப்பட்டு குளிக்காதீங்க, அதிகமாகிடும். உடம்பு நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும், டக்கு நீங்கள் குளிச்சிங்கன்னா அதிகமாகிடும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக 15 நாளுக்காவது நீங்கள் குளிக்கக்கூடாது. முக்கியமாக ஆவி பிடிங்க, 1 நாளைக்கு 3 டைம் ஆவி பிடிங்க, 2 டைம் வந்து கார்கில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு வந்து 1 நாளைக்கு 3 டைம் முருங்கைக்கீரை சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண முட்டை வந்து டெய்லி எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் 2 அப்படி இல்லைன்னா 3 இது எடுத்துக்கோங்க. இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு பிடிக்காது தான் அந்த டைமில் தான் நீங்கள் நல்லா சாப்பிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கொரோனா வந்து சரியாயிடும். எப்பவும் போல் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.